வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியது அதைத் தொடர்ந்து நிறைய பேர் பேசியது குறிப்பாக ராஜா அவர்கள் பேசியது சுமித்ரி ராணி பேசியது திமுகவை மையப்படுத்தி சுமித்ரி ராணி பேசப்போக முடிந்தால் கைது பண்ணுங்கள் கைது செய்கிற மாதிரி பேசுகிறீங்க மத் இங்கே நாடாளுமன்றத்தில் எங்களை மிரட்டுறீங்க இன்றைக்கி வந்து நீதித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு ராஜா பேச விவாதம் பெருசாகிடுச்சு இன்றைக்கி வந்து இதை திமுகவை மையப்படுத்தி பிஜேபி இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன ஒன்றும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக மோசம் ரைட் திமுக ஊழல் கட்சி ஏன்னா நம்ம அவர்கள் வந்து சிறைக்கு போனார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத ஏன்னா பிஜேபி அரசு வந்து ஒம்பது வருஷம் ஆச்சு அதுக்கு மேலே மேல் நடவடிக்கை ராஜா அவர்கள் மேலே ஏன் எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி எழுது சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட சொன்னீங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க பார்ப்போம் அதே மாதிரி இப்போ திமுக மீது குற்றம் சாட்டப்பட்டால் இப்போ எல்லோரும் சொல்கிறது என்ன அதிமுக பிஜேபி கூட திமுகவையே ஊழல் ஊழுங்கிறாங்க வரலாற்று ரீதியாக பார்க்கணும் சும்மா திமுக ஊழல் அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது திமுக ஊழல் அதிமுக ஊழல் காங்கிரஸ் ஊழல் பிஜேபி ஊழல் மக்கள் நம்புகிறாங்க இல்லவே இல்லை திமுக ஊழல் படியாத கட்சி நம்புன்னு சொல்லலை ஆனால் ஆதாரம் இல்லாமல் சில குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது இன்னொன்று நீங்கள் உங்களை பற்றி தெரியாமல் இல்லை உங்களை வரலாறு தெரிஞ்சால் தெரியாமலா ஸ்மிதி ராணி ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல குறிப்பாக இப்போ ராஜா அவர்கள் வந்து ஊழல் அப்படின்னு இன்றைக்கி ஸ்மிருதி ராணி சொல்கிறாங்க ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட தலைவர் அப்படின்னு பார்த்தா அது பிஜேபி தான் பங்கார் லட்சுமணன் உலகமே அதை ஜெகால்கா ஊழல் நீங்கள் பார்த்தீங்க அதாவது வந்து இராணுவ தடவாளங்கள் வாங்குறதுலேருந்து ஒரு ஒரு லட்சம் டாலர் ஊழல் அதிகார் செயலுக்கு போனார் அதற்கப்பறம் லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தாளாவால் தண்டிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் முதலமைச்சர் எடியூரப்பா அப்புறம் பங்கஜ் மேத்தா பஞ்சா பங்கஜ் முண்டா அவர் அப்புறம் சிவராஜ் சௌகான் நம்ம மத்திய பிரதேசம் அவர் வந்து நூற்றி முப்பது கோடி அந்த இந்த ஊழல் அதில் ஊழல் இப்படி அப்புறம் குஜராத்தில் ஊழல் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிஜேபி செஞ்ச ஊடக ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானம் உள்நாட்டிலே தயாரிக்க வேண்டியதை வெளிநாட்டுக்கு த த வாங்கி அது ஒன்று இன்னொன்று வந்து ஒட்டு கேட்குற கருவி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் பிஜேபி ஊழலை பற்றி திமுகவை மையப்படுத்தி இன்றைக்கி ஸ்மிருதி ராணி பேசுகிறது நம்ம புஸ்திரி ஒன்றுனா இதை இன்றைக்கி வந்து ஸ்மிருதி ராணி எதை எதுக்காக இதை பேசுகிறாங்க காஷ்மீரை பற்றி பேசுகிறாங்க பண்டிட்டுகளுக்கு இது இல்லை நிறைய சொல்கிறாங்க அப்புறம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறாங்க பேச்சு மணிப்பூரை பற்றி எதுக்கு திமுக அப்போ வந்து காங்கிரஸை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுன்னா காங்கிரஸ் மேலே இருக்க குறைய சொல்கிறாமல் திமுகவை மேலே பாயிரிங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஏன்னா நீங்கள் தான் வந்து ஆளுங்கட்சி மணிப்பூரை பற்றி பேசுங்கன்னா திமுக ஊழல் கட்சி ரைட்டு திமுக ஊழல் எல்லாத்துக்கும் தெரியுமே அடுத்த அடுத்த கேள்வி கேட்க வேண்டியதானே இப்போ திமுக ஊழல் கட்சி ரைட்டு மணிப்பூரை பற்றி பேசுங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இன்றைக்கி மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பெரும்பாலான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திமுக ஊழல் அப்படிங்கிற ஒன்றை மையப்படுத்தி வச்சு நீங்கள் செய்கிற மோசமான செய்களை நியாயப்படுத்த முடியாது திமுக ஊழல் தானே அதுக்கு தான் நீங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் நீங்கள் ரைடு பண்ணீங்க அவரை பண்ணிங்க பொன்முடி வீட்டில் பண்ணி இன்னொரு ஏழு பேர்ட்ட பண்ணி பண்ணுங்கிறோம் நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் பண்ணுங்கள் ஏன் லேட்டுன்னு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க தமிழக மக்கள் அதிமுக மேலே ஊழலெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் வார்த்தையில் சொன்னால் திமுக ஊழல் ரைட்டு அதாவது பண்ணுறீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அதிமுகவோட பண்ணினா கூட விடுங்க எங்களை பொறுத்தவரையில் யார் தவறு செயல் அண்டிக்கப்பட வேண்டும் மணிப்பூரை பற்றி ஏன் ராணி பேசலை இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் வரலாறே தெரியாமல் நீங்கள் சுமித்ரி ராணி பேசுகிறதா நம்ம உணர்கிறோம் இன்றைக்கி ராஜா அவர்கள் பேசிய பேச்சு கைது செய்கிறேன் கைது செய்கிறேங்கிறீங்களே பண்ணுங்கங்கிறாரு ஆதாரம் எங்கேன்னு கேட்குறாரு கைது செய்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களே இதே மாதிரி தான் ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு ஒரு லேடி சொன்னாங்கல்ல நீங்கள் வந்து ஏதாவது பேசுகிறீன்னா வீட்டுக்கு ஈடி வரும்னு எல்லாம் அவங்க சட்டம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க சுமித்திரான்னு எப்படி கைது செய்ய முடியும் அப்போ அவங்க அமைச்சராக இருக்கிறனால என்ன வேணால் பேசலாம்னு பேசுகிறாங்களா ஒன்றும் புரியல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியடிச்சு இந்திய மக்கள் உங்களை பார்த்து தான் இருக்காங்க குறிப்பா திமுகவை பற்றி இவர்கள் பேச்சு வந்து மடைமாற்றம் செய்வதற்காக அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும் மறுபடியும் சொல்றோம் திமுக ஊழல் செஞ்சா கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும் அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனாலும் மணிப்பூரை பற்றி பேசும்போது இதையே நீங்க பேசுறீங்கன்னு நம்ம கேள்வி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்